ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்பி பேங்க்கோட நியூ ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னாங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக வந்து ஏடிஎம் கார்டு கிடைக்கும். இல்லைன்னா உங்கள் கார்டு பிளாக் ஆனாலும் நீங்கள் வந்து நியூவாக ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் புதுசாக வாங்குகிற ஏடிஎம் கார்டை வந்து உடனே யூஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து அதுக்குன்னு சில ப்ராசஸ் வந்து பண்ணணும். உங்களோட ஏடிஎம் மிஷினில் இப்போ நீங்கள் என்ன பேங்க்குள்ள ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குள்ள ஏடிஎம் மிஷினில் போய் உங்கள் ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணணுங்க. அந்த ஏடிஎம் கார்டுக்குன்ட்டு பின் நம்பர் நம்ம செட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்பிஐயோட ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தீங்க, நீங்கள் செக் பண்ணலன்னு அப்படி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்கோட நியூ ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎம்பி பேங்க்கில் நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஏடிஎம் மிஷினில் தாங்க நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது பாருங்கள் டிஸ்பிளேயில். நீங்கள் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மெசேஜ் வருங்க. அதாவது இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏடிஎம் கார்டை வந்து உங்கள் ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வருங்க. ஸோ இதில் வந்து ப்ளீஸ் என்டர் ஓடிபி சென்ட் பை பேங்க் த்ரூ எஸ்எம்எஸ் அப்படின் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும். இந்த இடத்துல தான் உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பர் செட் பண்ணுங்க. இதில் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு இருக்கல, இந்த இடத்துல ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல முன்னாடி கொடுத்த அதே பின் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 டிஜிட் பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதுவாக ப்ராசஸிங்கில் போயிருங்க. ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போட்டு யுவர் பின் இஸ் பீங் ப்ரொசீடர் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பின் நம்பர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துடுங்க. அப்போனா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஏடிஎம் கார்டை புது ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி அவ்வளோதாங்க, நம்ம டிஎம்பி பேங்க்கோட ஏடிஎம் கார்டை புது ஏடிஎம் கார்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணியாச்சுங்க. இனி இந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஏடிஎம் மிஷினானாலும் பணம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற புத்த புது வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே கொண்டே வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமிஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட கமிஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.